गुड इवनिंग मैम। ரொம்ப சந்தோஷம்டா நான் உங்களை பாக்குறதுல. நைன்த் கிளாஸ் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க. ரியலி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யூ பீப்புள். இவ்வளோ இக்கட்லயும் ஈவினிங் வந்து மிஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. அதனால தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். அட ஆக்சுவலா 1.1 இன்ட்ரோடக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? என்னென்ன முடிச்சோம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். அதுல இருந்த அந்த சப் ஹெட்டிங்ஸ் என்னென்ன ஹெட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்றத சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க என்னென்ன, யாராவது ஒருத்தர் ராக்கனா உங்க புக்க வச்சு கூட சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோமா? கரெக்ட். செட் செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் செட், அதுக்கப்புறம் இல்லடி கண்ணு அது ரைட்டு, டாபிக் மட்டும் சொல்லி பாப்ப. இன்ட்ரோடக்ஷன், செட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட், அவ்வளவுதான். மூணு பார்த்தோம், அதாவது 1.1, 1.2, 1.3 பார்த்திருக்கோம். 1.3 ரைட்டா? இன்னைக்கு 1.4 தொடங்கலாம். கம்ப்ளீட்டா முடிக்க முடியுமான்னு தெரியல, பாக்கலாம். சரியாடா கண்ணுங்களா? Shall I share the book? Book share பண்ணிட்டா? Yes ma'am. Very good Rakana. Oh, 1.4. Types of sets. There is a very special set of great interest. The empty collection. ஒரு ஸ்பெஷல் கேடர் கண்ணு இது. என்ன அதுல ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. Why should one care about the empty collection? இப்ப நம்ம என்ன பார்த்தோம், எல்லா கலெக்ஷன் சொன்ன உடனே செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், செட் ஆஃப் புக்ஸ் அப்படி சொன்னீங்களா? சொன்னீங்களா சொல்லலையா? கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். அப்ப கலெக்ஷன் போது ஏதாவது அதுல என்ன இருந்துச்சு, எலிமெண்ட் இருந்துச்சு. அதுல என்ன இருந்துச்சு, நீங்களா சொல்லுங்களேன் பாக்கலாம், யார் சொல்றீங்க? அதனாலதான் நான் இன்ட்ரோடக்ஷனே குடுக்கல, பாக்கலாம் நீயா என்ன சொல்றேன்னு. புக்க ரீட் பண்ண குழந்தைங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எம்டி கலெக்ஷன்னா எதை சொல்லலாம்? சொல்லுமா சொல்லுமா, யார் பேர் சொல்லிட்டு தெளிவா சொல்லுடா. இருடா வர வர, உங்க மூஞ்சிய காட்டுங்க. யார் சொல்றீங்க? அழகுடி அழகு அழகுடி, நல்ல புள்ளடி கண்ணு, ரொம்ப சூப்பர்டி கண்ணு. எம்டி கண்டெய்னர்ல எந்த பொருளும் இல்லையோ, அழகா சொல்லிட்டா பாரு. அப்ப அந்த கண்டெய்னர் அப்படின்னு, அப்ப அந்த கண்டெய்னர்ன்றது ஒரு செட் பிராக்கெட் மாதிரி, ஒரு கண்டெய்னர்ன்றது செட் பிராக்கெட் மாதிரி. ஆனா அதுக்குள்ள எதுவுமே இல்ல. அவர் டெய்லி லைஃப்ல இருந்து அழகா கொடுத்துட்டாடி தானே, சூப்பர். எங்க அது மாதிரி வேற எக்ஸாம்பிள் யாராவது சொல்லு பாக்கலாம். அழகுடி மைய தகானாவா சொன்னது? சூப்பர் டாக்கண்ணா, எக்ஸலன்ட் டாக்கண்ணா. அடுத்த ஆள் வேற யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவ அழகா சொன்னா உங்க டெய்லி லைஃப்ல இருக்கிறதே அழகா சொல்லலாம். அவ சொன்னது ஒண்ணும் இல்ல, கண்டெய்னர்னு சொல். நீங்க உடனே லாரி லெவலுக்கு எல்லாம் போக வேணாம். கிச்சன்ல ஒரு டப்பா எல்லாம் ஒண்ணுமே போடாம இருந்தா அது எம்டி கண்டெய்னர் தானே? அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லு, டக்குன்னு சொல்லு. எம்டி கிளாஸ் ரூம், வெரி குட் ராகண்ணா. எம்டி கிளாஸ் ரூம் சொல்லலாம். டிமெயில் நீங்க சொன்ன ஒண்ணு இல்ல, இதுக்கு சொல்யூஷன் வேணுமா நமக்கு? ஆக்சுவலா இங்க என்ன வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப அடுத்தது என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஒன் இங்க போகும்போது மைனஸ் ஒன்னு ஆயிரும்.
அப்ப ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும்போது இங்க ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னு வரும். நமக்கு இந்த ரூட்டுக்குள்ள நமக்கு என்னதுன்னா ரியல் நம்பர்ஸ் பத்தி படிக்கிறேன். இந்த மைனஸ் வரக்கூடாது ரூட்டுக்குள்ள, ஏன்னா இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு போக அது ஹையர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நல்லா பாருங்க. It has no elements at all in the set of real numbers. Real numbers la root of minus 1 ku or answer e illa. Puriyudhungala adikanna enna solli irukranga ne. Also consider ire idha paakkaradhukku munnadi or kelvi ketarren naan enna na rectangle la ethana angle irukudhu so வெரி குட். யார் சொன்னது? கிளாஸ் சொன்னது 4 ன்னு. யார் சொன்னது ஃபர்ஸ்ட் 4 ன்னு? ஹா 4 ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் சொன்னா? சரி அவங்களுக்கு கிளாப். 4 ஆங்கிள்ஸ். ஒவ்வொரு ஆங்கிளோட மெஷர்மென்ட் انا யார் தக்குன்னு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பேர் சொல்லிட்டு சொல்லு. ரெக்டாங்கிள்ல ஒவ்வொரு ஆங்கிளும் என்ன மெஷர்மென்ட்? 90 டிகிரி மேம். யார் சொன்னது? அல்பிதா. வெரி குட் ராகண்ணா. அவ்வளவுதான், 90 டிகிரி தான். ரெக்டாங்கிள்ல ரைட்டுங்களா, ரெக்டாங்கிள்ல ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரி. ஆனா புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சரியா. ஆல்சோ கன்சிடர் ஆல் ரெக்டாங்கிள்ஸ் வித் ஒன் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரியா. இஸ் இட் பாசிபிள்? பதில் சொல்லுங்க கண்ணு. யாருமா எஸ் மேம் சொன்னது? அவ என்ன சொன்னா, ரெக்டாங்கிள் ஒவ்வொரு ஆங்கிளும் 90 டிகிரி தான் அப்படின்றத அழகா ஆன்சர் பண்ணிட்டா. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிரேட்டர் தென் தாங்க, ஒன் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரி நாங்க. அப்ப அது எம்டி செட்டா வருமா வராதா? தேர் இஸ் நோ சச் ரெக்டாங்கிள். அப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதா? மோர் தென் 90 டிகிரி வர மாதிரி ஏதாவது ரெக்டாங்கிள் இருக்கா அடி கண்ணுங்களா? அப்ப என்ன அது எம்டியா? அப்ப அது எம்டியா இல்லையா? அது தாண்டி கண்ணு. சோ தி எம்டி செட் இஸ் இம்பார்ட்டன்ட். புரியுதா ஏன் எம்டி செட்டை கொண்டு வந்தாங்கன்னு? அதனால கலெக்ஷன் கலெக்ஷன் சொன்ன உடனேயே எம்டின்ற ஒரு வார்த்தையவே நம்ம மறந்துருவோம் அப்படின்னு. இப்படி பாசிபிலிட்டி இல்லாம வரும்பொழுது நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், எம்டி செட்டுன்னு சொல்லலாம். சரி மிஸ், ஏன் மிஸ் எம்டி செட் சொல்லணும்? இதெல்லாம் இல்லவே இல்ல, ஏன் மிஸ் சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேளு. நீ என்னைய கேளுடி கண்ணு, பாப்பு கேள்வி கேளுங்க என்னைய. ஏன் எம்டி செட் சொல்லணும்? ஒண்ணு லேடிஸ் எல்லாம், இப்ப உங்க கிளாஸ்ல மார்க் எடுக்கிறீங்க, உங்க கிளாஸ்ல மார்க் லிஸ்ட். இப்ப மேக்ஸ்ல யார் யாரெல்லாம் மார்க் எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லிட்டே வர, 90 யார் எடுத்தா, 80 யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது 30 யார் எடுத்தான்னு கேட்டா, யாருமே 30 மார்க் எடுக்கல அப்படின்னா, அப்ப நம்ம அது வேணுமா இல்லையா லிஸ்ட்ல? அப்ப அவங்க வேணுமா? அப்ப 30 மார்க் எடுத்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலை வருமா வராதா நமக்கு? அதுதான் உங்க உங்க இதுல இருந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல சரியா. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சோ தி எம்டி செட் இஸ் இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிசர்வ்ஸ் எ ஸ்பெஷல் சிம்பிள் டு. ஒண்ணும் இல்ல, காலியா இருக்குது ஒரு கண்டெய்னர்னு சொன்னீங்க நீங்க. இப்ப அதுல வச்சிருந்த பொருள் என்னவோ இப்ப அம்மா கிட்ட சொல்லணுமா இல்லையா, அம்மா திஸ் இஸ் எம்டி மா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள இந்த பொருள் போடணுமான்னு சொல்லணுமா இல்லையா? ரைட்டா ரைட் இல்லையா? அதுதான் இப்ப நல்லா கவனிக்கணும். இதுதான் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, எம்டி செட். என்ன அடிக்கணும்? எம்டி செட் ஆர் நல் செட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆர் வாய்டு செட். என்ன அடிக்கணும்? ஆர் வாய்டு செட். மூணு நேம் இருக்கு, புரியுதுங்களா? மூணு நேம் இருக்கு, எம்டி, நல், வாய்ட். மூணுமே ஒரே அர்த்தம் தான், நத்திங் அர்த்தம், அவ்வளவுதான். நத்திங் அர்த்தம், எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட். வாட் இஸ் தி அதர் நேம் ஃபார் எம்டி செட்? அவ்வளவுதான் டி கண்ணுகளா, ரைட்டா? சோ அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, எஸ் செட்
consisting of no element. In the sentence nalla nyabaga irundirchu appadina paarenga no element avlodha. இந்த கன்சிஸ்டிங்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பாச்சுன்னா உடனே டென்ஷன் ஆகாதீங்க. எ செட் ஹேவிங் நோ எலிமெண்ட்னு சொல்லிக்கலாம். என்னன்னு சொல்லிக்கலாம், எ செட் ஹேவிங் நோ எலிமெண்ட். எ செட் ஹேவிங் என்னது, நோ எலிமெண்ட். எப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இந்த டெஃபினிஷன் தெரியுமா தெரியாதா? எஸ் மேம். எ செட் ஹேவிங் நோ எலிமெண்ட் இஸ் கால்ட் முடிங்க. எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட். எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட். ஹேவிங் போட்டுக்கோ. அப்ப சிம்பிள் ஆயிக்கும் உனக்கு. எ செட் ஹேவிங் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எ செட் ஹேவிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட மட்டும் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் புரியுதா? ஏன்னா எ செட் ஹேவிங் எ செட் ஹேவிங் எ செட் ஹேவிங்றது ஒரு காமன் சென்டென்ஸ் ஆயிடும் எல்லாத்துலயுமே. நோ எலிமெண்ட்னு வந்தா எம்டி செட் ரைட் அடிக்கணு. அதை எந்த சிம்பிள்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா இங்க பாருங்க, இப்படி இப்படி ஜீரோ போட்டு இப்படி போட்டா எம்டி. யாருமா யாருமா மைக்கு தப்பு தானே இது? நான் சொன்ன உடனே நிக்கிது, அதை முதலே நிறுத்த மாட்டீங்களா? ஏன் பாப்பு, ஒன்னா இந்த சிம்பிள் போடணும் இல்லாட்டி இதுக்கு பேரு கேர்லி பிராக்கெட் இல்லாட்டி ஃபிளவர் பிராக்கெட். புரியுதுங்களா? கேர்லி பிராக்கெட் ஃபிளவர் பிராக்கெட். புரியுதுங்களா? செட் பிராக்கெட். மூணு பேர் சொல்லி கொடுத்துருக்குற. புரியுதுங்களா? கேர்லி பிராக்கெட் கேர்லி இல்லாட்டி என்னது செட் பிராக்கெட் ஃபிளவர் பிராக்கெட். மூணு பேர் சொல்லியிருக்கேன் சரியா? அதனால ஒன்னா இந்த செம்பல் இல்லை, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். புரியுதுங்களா? அடிக்கண்ணே ரெண்டையும் எழுதக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்படி போட்டு நடுவுல இப்படி போட்டுறாங்க. இப்படி போட்டா இது கரெக்டா இருக்கண்ணா? ஏண்டாக நான் கரெக்ட் இல்ல. இருங்க ஒரு நிமிஷம், நான் வரேன் வரேன் ஒரு நிமிஷம். ஏண்டாக நான் கரெக்ட் இல்ல. சொல்ல முடியுமா? சூப்பர் சூப்பர். ஆல்ஃபிதா கிளாப் பண்ணலாம், ஆல்ஃபிதா கிளாப் பண்ணலாம். அது ஒரு எலிமெண்ட் ஆயிடும். அது ஒரு எலிமெண்ட் ஆயிடும். அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா யாராவது? எப்படி அத ஒரு எலிமெண்டா சொல்லலாம்? ஒண்ணுல எடுக்கணும். இப்ப அவ சொன்னால ஒரு காலி ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம் வந்து காலியா இருக்குது. அந்த ரூமுக்குள்ள ஒரு காலி டப்பா வைக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு காலி ரூமுக்குள்ள ஒரு எம்டி ரூமுக்குள்ள ஒரு எம்டி பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அதுக்குள்ள எம்டி பாக்ஸ் எம்டியா இருக்கலாம். ஆனா அந்த பாக்ஸ் ஒண்ணு இருக்குது இல்ல அந்த ரூமுக்குள்ள. புரியுதா? அப்ப அத போய் நம்ம எம்டி செட்னு சொல்லலாமா? அப்படி எழுதி நம்ம எம்டி செட்னு சொல்லலாமா? அத எம்டி செட்னு சொல்லலாமா? அதுல அப்ப என்ன எலிமெண்ட் இருக்குது? அதுல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? ஒரு எலிமெண்ட் இருக்குது. பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்காங்க. ஒரு சிம்பிள் இருக்குது. அல்ஃபிதா சொன்ன மாதிரி புரிஞ்சுதா? புக்குக்கு போலாமா? ரைட் ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? இங்க பாருங்க இந்த திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க. யார் ஆன்சர் பண்ண முதல்ல நல்லா படிச்சுக்கோ, நல்லா பாத்துக்கோ. நான் அப்புறம் உன்னோட இதுக்கு வரேன், அப்ப ஆன்சர் பண்ண. அப்பதான் நான் இனி யார் ஆன்சர் பண்ற உன்னோட எக்ஸ்பிரஷன் என்னன்றதை என்னால பார்க்க முடியும். இந்த கணக்கை நல்லா படிச்சுக்கோ. ஆர் த செட்ஸ் ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. ஆர் த செட்ஸ் திஸ் அண்ட் திஸ் எம்டி செட்ஸ். இந்த செட்ஸ் வந்து எம்டி செட்ஸ் ஆன் கேக்குறாங்க. த செட்ஸ் ஆர் த செட்ஸ் ஆர் எம்டி அப்படின்னு கேக்குறாங்க. எம்டியா? யார் சொல்றீங்களோ ஏறி அவசரப்பட கூடாது. பேர் சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லணும். சாதனாவா பூஜிதாவா? பூஜிதா சொல்லுடா. கண்ணு தெளிவா சொல்லுடா. கண்ணு நீ பேசுற பேச்சு தெளிவா கேக்கணும். என்னமா? பிரியங்கா நோ மேம். ஆ வெரி குட். நோன்னு சொல்லிட்டீங்க. நோ எம்டி செட் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஏன் எம்டி செட் இல்ல?
ஏன்டா கண்ணா அது எம்டி செட் बिकॉज இது கன்சிடரிங் 0 மாதிரி எலிமெண்ட் ஆ அதுக்குள்ள என்ன எலிமெண்ட் இருக்குது நம்ம புக்குக்கு போலாமா இப்ப வெரி குட் கண்ணா ஆன்சர் பண்ணவங்க வெரி குட் இப்போ இதுக்குள்ள பாருங்க 0 அப்படினு ஒரு எலிமெண்ட் இருக்குது புரியுதுங்களா இதுக்குள்ள என்ன இருக்குது 0 அப்படினு ஒரு எலிமெண்ட் சிங்கிள் எலிமெண்ட் இஸ் தே இதுக்குள்ள என்ன இருக்குது இது இப்போ இந்த திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பீ ஒன் சிம்பல் லைக் ஆல்ஃபிதா செட் ஆல்ஃபிதா சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பல் அப்ப இதுக்குள்ள ஒரு சிம்பல் இருக்கு ஒன் சிம்பல் இஸ் தே புரியுதுங்களா ஏனா இது எம்டி செட்டோட சிம்பல் அப்ப இது எம்டி செட்ஸ் னு சொல்லலாமா ஆர் தி செட்ஸ் ஆர் எம்டி நோ நோ மேம் புரியதா புரியதா புரியலையா தி செட்ஸ் ஆர் நாட் எம்டி செட்ஸ் புரியதாடா கண்ணா நோ தி செட்ஸ் ஆர் ஆ சொல்லுங்க தி செட்ஸ் ஆர் ஆ படிச்சோமா என்னென்ன ரெப்ரசன்டேஷன் படிச்சோம் ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க டி தேவதர்ஷினி ஆ தேவதர்ஷினி சொல்லுடா கண்ணா மேம் செட் பில்டர் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் வெரி குட் அது என்னன்னு சொல்லிட்ட பட் வாட் ஆர் தி 3 ரெப்ரசன்டேஷன் மூணு ரெப்ரசன்டேஷன் என்னமா தேவதர்ஷினி ஆ சொல்லுமா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ஆர் ரூல் ஃபார் அடுத்து ரோஸ்டர் ஃபார் ஆர் டேபுலர் ஃபார் டேபுலர் ஃபார் சூப்பர் ராக்கனுங்களா நல்ல புள்ளங்கடி கண்ணுங்களா நீங்க எக்ஸலென்ட் ரிமைலுங்களா நல்ல புள்ளங்கடி கண்ணு அவ்வளவு தாண்டி கண்ணுங்களா இப்ப போலாமா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம்ல இருக்குது தேவதர்ஷினி மேம் செட் பில்டர் ஃபார் யார் ரீட் பண்றீங்க இத இத ரீட் பண்ண முடியுமா யாராலயாவது மேம் தேவதர்ஷினி படிமா படிமா தேவதர்ஷினி ரீட் பண்ணுமா ரீட் இட்மா தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் வெரி குட் இரும் ஐயமா நீ படிக்க படிக்க நான் எழுதுறேன் டி கண்ணு அழகா சொல்றியடா கண்ணா ஆ சொல்றீ கண்ணு தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் தி செட் ஆஃப் கண்ணு பாக் பார்த்தா சொல்லா தி செட் ஆஃப் அது எதை குறிக்குது அந்த பிராக்கெட் அடுத்து தி செட் ஆஃப் all x all x x குறிக்குது such that அது எதை குறிக்குது இந்த colon such that x is an integer and divisible by 2 அவ்ளோ தாண்டி கண்ணு ரைட்டா என்ன டைப் ஆஃப் நம்பர் இல்லாட்டி இது ரூல் அப்படினு சொல்லிரலாம் புரியுதுங்களா அதுக்கு அப்புறம் என்ன இருக்குது ரூல் இல்லாட்டி டைப் ஆஃப் நம்பர் இப்ப கவனிங்க x is an odd integer x is an odd integer னா ஆட்ல என்னென்ன நம்பர் வரும் ஆட் நம்பர்ஸ் என்னென்ன வரும் 1 3 5 7 etc வெரி குட் யார் சொல்றது பிரியங்காவா ஹர்ஷினி வெரி குட் ஹர்ஷினி இப்ப இதுதான் ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கனா அது ஆட் integer ஆவும் இருக்கணுமா divisible by 2 ஆவும் இருக்கணுமா அப்படி ஒரு நம்பர் இருக்காடா கண்ணா இல்லை ஆ இல்லை மேம் யார் யார் இல்லை மேம் ஃபர்ஸ்ட் சொன்னது மேம் அல்ஃபிதா மேம் அல்ஃபிதா வெரி குட் ராகனா ஏனா இது ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் தான் divisible by 2 ஆனா இங்க கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க என்ன ரூல் ஃபார்ம் ஆயிருக்குது x is an odd integer and divisible by 2ன்றாங்க அப்ப என்ன செட் வரும் என்ன செட் வரும் கண்ணே மைக்க கரெக்ட் பண்ணு ஆ யார் அம்மா மைக்க கரெக்ட் பண்ணுமா என்னமா எம்டி செட் வரும் ஏனா அதுல அப்படி ஒரு எலிமெண்ட் இல்ல அப்படி ஒரு எலிமெண்ட் இல்ல அதனால அதுக்கு என்ன எழுதணும் எம்டி செட் அதனால இப்படி எழுதலாம் இல்லாட்டி இது ஏதா ஒண்ணு எழுதினா போதும் டி கண்ணு இத மட்டும் எழுதணும் இல்ல அப்படினா எப்படி எழுதிக்கணும் ஏ ஈக்குவல் டு இப்படி எழுதணும் ஏதா ஒண்ணு எழுதுங்க போதும் சரியா டி கண்ணு அடுத்து பாருங்க
the set of all integers between 1 and 2. Positive, negative. Ella, zero. Ella na enna adu namakku? Integers. Integers na enna nyabaga irukka ungalku? Chinna class la padichirukringa nyabaga irukka illaya? Enna adu? Zero. One, two, three. Right? Towards right hand side. Increasing. Plus infinity. Minus one, minus two, minus three. The set of all integers between one and two. One to two. Where are the integers? Where are the numbers? Integer. Integer. Integer ன்றது இதுதான் இந்த நம்பர்ஸ் தான் இன்டிஜர்ஸ் அப்ப 1 க்கு 2 க்கு இடையில ஏதாவது இன்டிஜர்ஸ் இருக்கா இல்ல அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன என்னது அதுக்கு ஆன்சர் எம்டி செட் ஆ எம்டி செட் ஒண்ணா இப்படி போடணும் இல்ல டி செட் போடணும் இங்க வந்து a equal to னு போட்டோம் புரியதா அடிக்கண்ணே இங்க என்ன போட்டுக்குறோம் நம்ம சும்மா போட்டோம் ஏனா அவங்க செட்டுக்கு பேர் கொடுக்கல ரைட்ங்களா புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரியலையா கனெக்ஷன் இல்லையா ஒரு நிமிஷம் டி கணுகளா கனெக்ட் பண்ணிட்டேன் டிகண்ண வேற ஒரு நெட்வொர்க் நெட்வொர்க் ப்ராப்ளம் வேற ஒரே செகண்ட் இப்ப நல்லா புரிஞ்சுதா டிகண்ணுங்களா எம்டி செட் மறக்கவே மறக்காத இல்ல ரைட்டா எம்டி செட் மறக்குமா மறக்காத இல்ல எம்டி செட் என்னன்னு மறக்காத இல்ல எங்க நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா எம்டி செட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் எம்டி செட்டுக்கு பரவாயில்ல புக்க கூட ரெஃபர் பண்ணி சொல்லலாம் சொல்லுங்க எம்டி செட்னா எது சொல்லுங்க எம்டி செட்டுக்கு ஏதாவது சொல்லுங்க நீங்க யாரமா சொல்றீங்க எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்ல சர்ச் பண்ணி கூட சொல்லலாம் ஏன்னா நான் இன்னும் நடத்தல சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் நடத்திட்டு இருக்கேன் உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா அதுவே ஒரு பெஸ்ட் தான் யார் சொல்றீங்க மேம் மேகவர்ஷினி மேகாஸ்ரீ தான சொல்றேனா மேம் மேகவர்ஷினி மேகவர்ஷினியா மேம் மேம் மேகாஸ்ரீ சொல்லுமா தி செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் ஃபோர் சைட்ஸ் வெரி குட்ரா கிளாப் பண்ணிடலாம்டா தி செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் எங்க இருந்து தேடி எடுத்தாத எங்க இருந்து தேடி எடுத்த சொல்லு எனக்கு சொல்லுடி மேல 1.2 ல 4th क्वेश्चन மேம் 1.2 ல 4th क्वेश्चन தி செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவிங் 4 சைட்ஸ் ட்ரையாங்கிள்க்கு எத்தனை சைடு இருக்கு एक्चुअली 3 சைட்ஸ் தான் அப்ப 4 சைடட் ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்குதா 3 சைடட் ட்ரையாங்கிள் தான் இருக்கு 4 சைடட் ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்கா 4 சைட்ஸ் இருந்தா அதுக்கு என்ன வேற பேரு குவாட்ரிலேட்டரல்னு பேரு அப்ப அது எம்டி செட்டா இல்லையா அவ கண்டுபிடிச்சிட்டா பாரு தேடி கண்டுபிடிச்சிட்டா பாரு அவளுக்கு வெரி குட் ராகண்ணா சோ தேங்க் யூ சோ மச் நல்ல புள்ளங்க நல்ல நல்ல விதமா படிக்கணும் இதே மாதிரி நாளைக்கு அடுத்த டைப் என்னன்றத பார்க்கலாம் சரியா டாக்கண்ணுங்களா Thank you so much. அப்படியே ஒரு நிமிஷம்